டாக்டர் அக்பர் கௌசரின் தெய்வீக மருத்துவமனையின் தெய்வீக தோற்றமாகும். இந்த காசினி அரண்மனை மருத்துவ சேவை செய்து வருகிறது. இங்கு எல்லா நோய்களுக்கும் அரபு நாட்டு யுனானி மூலிகை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மருத்துவமனையில் தங்கி இருந்தும் சிகிச்சை பெறலாம். சமீபத்தில் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் சர்க்கரை நோய் விழிப்புணர்வு கருத்தரங்கு ஒன்று நடத்தப்பட்டது. அதில் நானும் பல அறிஞர்களும் கலந்து கொண்டார்கள். அவர்களெல்லாம் சொல்லும்போது சொன்னார்கள், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு ஆண்மை சக்தி குறைந்துவிடும், சர்க்கரை நோயாளிகளுக்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கும் அந்த சர்க்கரை நோய் வரும், அதனால் உஷாராக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போது ஆடியன்ஸை சில பேர் கேட்டாங்க, எப்படி இங்கே உஷாராக இருக்குதுன்னு சொல்லும்போது நான் வந்து ஒரு ஜோக் அடித்தேன், நீங்கள் கல்யாண பொண்ணை பார்க்குறத விட மாமியார் மாமனாருடைய ரத்தத்தை பரிசோதனை பார்த்து அதனுடைய ரிப்போர்ட் பாருங்கள், மாமனார் மாமியாருக்கு அப்படிப்பட்ட சர்க்கரை நோய் இருந்தால் உங்களுக்கு வருகின்ற மனைவிக்கும் வரும், உங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கும் வரும் என்று நீங்கள் நினச்சிங்கன்னு சொல்லும்போது இது ஒரு வித்தியாசமான ஆலோசனைன்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இப்படிப்பட்ட ஆலோசனை கூட வந்துடும். என்கிட்ட ஒருத்தர் வந்தார், அவருக்கு குழந்தை இல்லை, அவர் ஒரு கல்லூரி பேராசிரியர், மனைவி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், இரண்டு பேருமே பட்டதாரிகள், குழந்தை இல்லை, இரண்டு பேருக்குமே இந்த இனிப்பு நோய் இருந்தது, சர்க்கரை நோய் இருந்தது, அவர்களுக்கு குழந்தை இல்லை. இந்த கல்லூரி பேராசிரியர் வந்து பிஹெச்டி பண்ண பிறகுதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி ஒரு வந்து சத்திய வாக்கு. அந்த பெண்மணிக்கு அவங்க அப்பா வந்து, எனக்கு ஒரே பொண்ணு, நல்ல வந்து படித்தவனை பார்த்து தான் கட்டி கொடுப்பேன், பணக்காரனாக இருக்குன்னு சொல்லி அப்படியே 27-28 வயசு வரைக்கும் வீட்டிலே வச்சுக்கிட்டார். ரெண்டு பேருக்குமே கல்யாணத்துக்கு முன்னாலேயே சர்க்கரை நோய் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திருமணத்திற்கு பிறகு அவங்களுடைய தாம்பத்த உறவு ஜீரோ. ரெண்டு பேருமே இனிப்பு நோயாளிகள். ரெண்டு பேருக்குமே அவங்களுடைய ரிப்போர்ட் இருக்கு ஃப்ரிஜிடிட்டி, அதாவது அந்த பெண்மணிக்கு சூடு சுரணையே கிடையாது, அந்த பேராசிரியருக்கு ஸ்டெர்லிட்டி இம்பார்ட்டன்சி, அதுக்கு குழந்தையே கிடையாது, ஆண்மை இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, டாக்டர் எங்களுக்கு இந்த மாதிரி இந்த இனிப்பு நோயால் ஆயிடுச்சு, என்ன பண்ணான்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வாணியம்பாடியில் நம்முடைய மருத்துவமனையில் 5 நாட்கள் தங்க வச்சேன். இனிப்பு நோயால் இழந்த ஆண்மை பெண்மை அது ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அக்யூபஞ்சர் சிகிச்சை 5 நாட்கள், காந்த சிகிச்சை, மாக்சா சிகிச்சை, இது 3 கொடுத்துட்டு அக்கடகாரம் என்ற ஒரு வேர், இது காரமாக இருக்கும், இந்த அக்கடக்காரம் வேரை பவுடராக்கி 3 கிராம் அளவில் காலையில் கொடுத்தேன். நைட்டில் காசினி ஹீரோ என்ற மாத்திரை 2 அவங்களுக்கு டெய்லி கொடுத்தேன். காசினி பவுடர் என்ற இந்த
காசினி பவுடரை இது சர்க்கரை நோய்க்கு டெய்லி வந்து ரெண்டு டைம் யூஸ் பண்ண சொன்னேன். ஒரு மாதம் பொறுத்து வந்தாங்க டாக்டர், இப்போ தான் எங்களுக்கு உணர்வு வந்திருக்கு, வாரத்தில் ஒரு ரெண்டு முறையாவது இந்த உறவு வைக்க முடியுது என்று சொன்னார்கள். அவங்களுக்கு அந்த இனிப்பு நோயும் குறைந்திருக்குது சொன்னாங்க. இதே மருந்தை ஒரு 6 மாதம் அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்தினாங்க. பிளட் செக்அப் பண்ணி பார்த்தாங்க, சுகர் எப்பவுமே கண்ட்ரோலில் இருக்குது. இயற்கையான இன்பத்தை அவர்கள் பெற ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. இப்போது அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கின்றது. இன்பத்தை அள்ளித்தரும் பூக்களில் லவங்கப்பூ வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பூன்னு சொல்லாங்க. இன்னி கூட வில்லேஜஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நைட்டுக்கு வெத்தலை பாக்கில் லவங்கப்பூ வச்சு கொடுத்துருவாங்க. அது லவங்கப்பூ அந்த அளவுக்கு ஒரு ஸ்டிமுலன்ட். யுனானி மருந்து கடையில் லவங்கப்பூ எண்ணெய்னு விற்கிறாங்க. அந்த எண்ணெய் வாங்கி ஆண்கள் அந்த உறுப்பின் மீது பூசிட்டாங்கன்னாக்கா ஸ்டிமுலன்ட் ஆகிடும். இளைஞர்கள் வந்து குறிப்பாக இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க அந்த எண்ணெய் வாங்கி பூசினாங்கன்னா அந்த அளவுக்கு அது ஆக்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வந்து ஒரு டூத் பேஸ்ட்டு கம்பெனி கூட லவங்கப்பூ இந்த எண்ணெயை வந்து டூத் பேஸ்ட்டில் போட்டுட்டு ஒரு காதலிய அவங்கள வந்து இன்பத்தை கொடுக்க இந்த வந்து ஒரு பேஸ்ட்டுன்னு வந்து விளம்பரம் வந்திருக்கு. இந்த லவங்கப்பூவை என்ன பண்ணலாம், அந்த மாதிரி வீக்னஸ் போகிறதுக்காக ஒரே ஒரு பூ வெத்தலை பாக்கில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிட்டா போதுங்க, இன்பமே இன்பம்னு சொல்லி யுனானி மருத்துவத்தில் சொல்கிறாங்க. எங்கள் ஸ்தாபனம் காசினி பூக்களை கொண்டு காசினி ஹீரோன்னு சொல்லி வந்து ஒரு மாத்திரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆண்களுக்கு மட்டும்தான், நைட் நைட்டில் ஒன்றே ஒன்று யூஸ் பண்ணலாங்க. இது பெண்களுக்கு வேணும்னா காசினி கேப்சூல் இரவில் ஒன்றே ஒன்று யூஸ் பண்ணாக்கா அவங்க நல்லா வந்து இன்பமாக இருப்பாங்க. இன்றைக்கி பல தரப்பட்ட நேயர்களுக்கு பிடித்தமான சில விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஃபார்மேஷன் எப்படி இருக்குது, எங்களுக்கு நீங்கள் வந்து தபால் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ தெரிவிச்சிங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடன் விடைபெறுவது அக்பர் கௌசர். நன்றி, வணக்கம். டாக்டர் அக்பர் கௌசரின் தெய்வீக மருத்துவம் காசினி ஹாஸ்பிட்டல், நியூ டவுன், வாணியம்பாடி, 635752. டாக்டர் அக்பர் கௌசரின் காசினி மருத்துவமனையில் கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ஸ்டோன், ஹார்ட் ஃபெயிலியர், இதய இரத்த குழாய் அடைப்பு, லிவர் ஃபெயிலியர், லிவர் சிரோசிஸ், புற்றுநோய், இரத்த புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், சர்க்கரை நோய், சர்க்கரை நோயால் ஏற்படும் சிறுநீரக பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு, அந்நியர்களுடன் தொடர்பு கொள்வதால் உண்டாகும் மேக நோய்கள், ஆண்மை இழப்பு, உடல் உறுப்பு தளர்ந்து சுருங்கி சிரித்து விடுதல், குழந்தை பாக்கியம் இல்லாமை, இந்திரியத்தில் உயிரணுக்கள் குறைவு, கர்ப்பப்பை வளர்ச்சியின்மை, சினைப்பையில் கட்டிகள் தோன்றுதல், இவைகளால் குழந்தை பிறக்காமை, அலர்ஜி, ஆஸ்துமா, சைனஸ், மூக்கடைப்பு, தோல் நோய்கள், வெண்புள்ளிகள், விஷக்கடி, ஆறாத புண்கள், தலைப்பொடுகு, தலைமுடி உதிர்தல், தலைமுடி மீண்டும் வளர்ச்சி பெற, மூட்டுவலி, முழங்கால் மூட்டு தேய்மானம், கழுத்து வலி, இடுப்பு வலி, பித்தப்பை கற்கள், மண்ணீரல் வீக்கம்,
கல்லீரல் வீக்கம், மஞ்சள் காமாலை, ஹெப்பாடிட்டிஸ் ஏபிசி வைரஸ், லிவர் சிரோசிஸ், லிவர் ஃபெயிலியர், கல்லீரல் கட்டிகள், கல்லீரல் செயலிழப்பு ஆகிய நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. வாணியம்பாடி மது அடிமைகள் மறுவாழ்வு மையத்தில் குடி, கஞ்சா, பிரவுன் சுகர், போதை ஊசி அடிமைகளுக்கு சிகிச்சை அளித்து போதை பழக்கத்தை மறக்கடிக்க செய்யப்படுகிறது. இதற்கு 3 நாட்கள் மருத்துவமனையில் குடும்பத்துடன் தங்கியிருக்க வேண்டும். காசினி மருத்துவமனையில் 100 அறைகள் உள்ளன, குடும்பத்துடன் தங்கலாம். டாக்டர் அக்பர் கௌசரின் தெய்வீக மருத்துவம், காசினி ஹாஸ்பிட்டல், நியூ டவுன், வாணியம்பாடி, 635-752.